வணக்கம் நண்பா. அதிமுக மகத்தான வெற்றி பெறும் என்று செங்கோட்டையன் கூறியுள்ளார். டிஆர்பி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களுக்கு பிஜி டிஆர்பி 2021 நடக்குமா நடக்காதா, அதை பற்றி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எதுவும் வாய் திறக்கவில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடைமுறைகள் இருந்ததால் இந்த நிலைமை. இன்னும் ஓட்டு எண்ணிக்கைக்கு 24 நாட்கள் இருப்பதால் இன்னும் பணி நியமனத்திற்கு ஒரு மாதம் கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆக வேண்டும். அதற்கு அப்புறம்தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லாக்டவுன் வந்துருச்சு. இந்த லாக்டவுன் வந்ததால் பள்ளிகள் திறப்பதில் கண்டிப்பாக மீண்டும் ஓரிரு மாதங்கள் தள்ளிப்போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாவது கொரோனா அலையை விட இரண்டாவது அலை உலகத்திலேயே இந்தியா முதலிடத்தில் இருப்பதால் பள்ளிகள் திறப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு மிக 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 நாட்கள் ஆகுவதற்கே வாய்ப்புகள் உள்ளது. அதை எனவே டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க, நீங்கள் பணி நியமன தேர்வு வச்சாங்கன்னா அதற்கு இந்த காலகட்டத்தை தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிஜி டிஆர்பி எழுதுகிறவங்களும் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து படிங்க. மேலும் நம்ம அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு வாங்க பார்க்கலாம். அடுத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் டிஎம்கே வந்தா தங்கம் தென்னரசு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதியில் போட்டியிடுபவர், அவர்தான் வருவார் என்று மேக்சிமம் டிஎம்கே வட்டாரங்களிலிருந்து சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தமிழகம் முழுவதும் அதிமுக மகத்தான வெற்றி பெறும் என அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் குள்ளம்பாளையம் தொகுதியில் நேற்று 6ஆம் தேதி வாக்களித்த அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி பல நல்ல திட்டங்களை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியுள்ளார். எனவே அவர்களுக்கு மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பு உள்ளது. அதிமுக மகத்தான வெற்றி பெறும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ₹19 கோடியில் புறவழிச்சாலை, 375 கோடியில் ஈரோடு கோபி சக்தி நெடுஞ்சாலை அகலப்படுத்தும் பணி, ₹22 கோடியில் கோபி நகரில் சாலை விரிவாக்கம் மற்றும் அகலப்படுத்தும் பணி, ₹12 கோடியில் கீரிப்பள்ளம் ஓடை நவீனப்படுத்தும் பணியும் தற்போது நடந்து வருகிறது. இன்னும் சில மாதங்களில் பணிகள் முடியும். இன்னும் 5 மாதங்களில் அத்திக்கடவு அவிநாச திட்டம் அமலுக்கு வரும். கடந்த 8 மாதங்களில் மட்டும் 49,000 பேருக்கு ரேசன் அட்டை ஓய்வூதியம் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. தனிநபர் பிரச்சனை மற்றும் பொதுமக்கள் பிரச்சனை அனைத்துமே இந்த ஆட்சியில் சிறப்பாக கையாளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். எக்ஸெப்ட் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்களை தவிர என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இதே போன்ற வீடியோ கிளிப்பை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.